ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் விகே டெக்னோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேரா பைக்ஸ் அப்படிங்கிற ஒரு சமையான செல்ஃபனிங் அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு செல்ஃபன் பண்ணலாம். செல்ஃபன் பண்ண அமௌண்ட் நீங்கள் உங்கள் பேடிஎம்லேயே வந்துட்டு வித்ரா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்றுக்கு ஒரு 5 ரூபா வித்ரா பண்ணியிருந்தேன். நமக்கு பேமெண்ட் வந்து நைட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ரெகுலராக இப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுறதில்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து அதிகமாக போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா வீடுமே பார்த்திங்கன்னா மறக்காம லைக் பண்ணுறேங்க. கீழே என்ன தோணுதோ நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க, எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை உண்டு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை பிடிச்சி தட்டி விட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் ஃபோனிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி தெரிவிக்க விட்ருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரியான எக்கச்சக்கமான செல்ஃப் ஃபோனிங் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டெலிகிராம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல எண்ணிங் அப்ளிகேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அதை நான் வீடியோ போட்டால் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கேஸ், நான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மதியம் வந்து வித்ரா பண்ணிவிட்டேன். நேற்று நைத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 ரூபா சென்ட் பண்ணி விட்டாங்க. யூபிஐன்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ நேம் போட்டு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 12 ஹவருக்குள்ளே வந்துடும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் அவைலபிள் தான். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கேஸ், உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து லாகின் இந்த கூகுள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஜிமெயில் கேட்பாங்க. எந்த ஜிமெயில் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சைன் அப் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே எஸ், நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ள வந்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு உங்களுக்கு 30 மேத் வந்து கொடுத்துருப்பாங்க. 30 மேக்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு சிம்பிளான மேக்ஸ் தான். ஸோ இப்போ 3+6 எவ்வளோ 9 கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் வரும். ஆடை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 50 செகண்ட்ஸ்க்கு அப்புறம், அதாவது 60 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது ரொம்பவே அதிகம். இது வந்து ஏன் இதை இப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. மற்ற வேலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 to 30 செகண்ட் வரைக்கும் தான் கொடுத்துருப்பானுங்க. இதில் 50 செகண்ட் கொடுத்துருக்கானுங்க. அது கடுப்பான விஷயம். நீங்கள் வந்துட்டு இதில் உக்காஞ்சி பண்ணணும்லாம் இல்லை, அப்பப்போ வரீங்களா உள்ளே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு 5 ட்ரை பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டோ மதியமோ நீங்கள் வித்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் காலையில் நைட்டே வந்துருப்போது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் ஒரு கடுப்பான விஷயம். ஸோ இது நீங்கள் முடிக்கிற தருவாயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 30 நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே 2 இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் டாஸ்க் கேட்பாங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சுட்டே இருக்கீங்க, நடுவில் ஒரு ஆடை கிளிக் பண்ணுறீங்க. இப்போது நடுவில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா வர ஆடை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? சம்டைம் இன்ஸ்டால் பண்ணுங்கள், சம்டைம் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 MB இருக்குது, அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி மறுபடியும் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டாஸ்க் வந்து ரிவைன் ஆகிடும். அப்படியே நீங்கள் முடிச்சுட்டு 30 முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க் வந்து ஓவர். ஸோ இதில் எவ்வளோ அப்புறம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா பர் டேக்கு நீங்கள் 3 ரூபி வந்துட்டு செல்ஃப் ஃபோன் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, 3 ரூபினா நம்ம 2 டேஸ்க்கு 1 டைம் நம்ம வித்ரா பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நீங்கள் 2 டேஸ் 1 டைம் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். இல்லை நான் ரெஃபர்லாம் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு பர் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அதாவது 1 ரூபா கொடுக்குறாங்க பர் ரெஃபருக்கு. ரெஃபர் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், பட் அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் இல்லை, கம்மி தான். 1 ரூபா தான் கொடுக்குறாங்க பர் ரெஃபருக்கு. ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து விருப்பம் தான், நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கேஸ், நீங்கள் இந்த மாதிரி தான் ஏன் பண்ண போகிறீங்க. இப்போ ஏன் பண்ண அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னா வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இது வரைக்கும் ரீசெண்டாக பண்ண ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து வருது. அப்புறமா ரெடீம் கிளிக் பண்ணு, அப்போனா நம்ம ரீசெண்டாக ரெடீம் பண்ண ரெடீமும் காட்டுது. நம்ம 5 ரூபா வித்ரா பண்ணியிருப்போம் யூபிஐயில். இதில் பேடிஎம் கிடையாது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ ரெடீமை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 காயினுக்கு 5 ரூபா, 1100 காயினுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லிட்டு அந்த காயின் கேத்த மாதிரி அமௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ உங்ககிட்ட 600 காயின் இருக்குது அப்படின்னா அந்த 600 காயினை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட என்எஃப் காயின், என்கிட்ட காயின் கிடையாது. இப்போ உங்ககிட்ட காயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் யூபிஐ என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஐ ஐடியும் உங்கள் நேமும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வித்ரா ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ண டைம்லேருந்து ஒரு 12 ஹவருக்குள்ளே பேமெண்ட் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காம ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் ப்ரோ ரீசெண்டாக வீடியோ போட மாட்டேங்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஃபைனல் இயரில் இருக்கேன். ஸோ நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுற அந்த வேலை, இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அதனால் பார்த்தா இதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃபனிங் ஆப்ஸும் நிறைய வர மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து போடணும்னு எனக்கு வந்து ஆசையாக தான் இருக்குது. பட் டைம் கிடைக்க மாட்டேங்குது, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது, அது ரொம்பவுமே விருப்பாக இருக்குது. ஸோ போடுற வீடியோ நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஆப்ஸ் நம்ம நிறைய போஸ்ட் பண்ணுவோம், அது எல்லாமே வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் மிகே டெக்னோ.